களம் இறங்கும் அணி பழக்கத்தியல் களத்தை பதம் பார்ப்பதற்காக பாதுசா அவர்கள் தங்களது அணியை கணத்தியக்குள் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கத்தியலை கத்தியை மழுக்குவதற்காக அவரை எதிர்த்து ஆடும் இரும்பு குதிரை அணி அணியை களத்திற்குள் இறக்குமாறு அந்த கேப்டன் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார். இரும்பு குதிரை அணியின் கேப்டன் ஹாமித் அவர்கள் இப்போது பதக்கத்தினுடைய இரும்பு குதிரை ஆட்டத்தில் சூப்பர் டென் எடுத்த பதக்கத்தை நீரர் கூடி போன போட்டியில் 1 பாயிண்ட் கமாண்டரியாக வந்து கொண்டு இங்கே அமர்ந்த ஒளியுள்ள அவர்கள் இந்த போட்டியின் பதக்கத்தி அணியில் ஒரு வீரராக விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த கமாண்டரியில் உட்கார்ந்து பேசிய வார்த்தைகளை களத்தில் காட்டுவாரா? குதிரை இரும்பு குதிரை அணியின் நட்சத்திர வீரர் இம்ரான் இப்போது களத்தில் பல முறைகள் கோப்பையை வென்று கொடுத்து பதக்கத்தி அணியை வெற்றி முனைக்கு எடுத்து சென்ற பாதுஷா அவர்கள் இப்போது ரைடு செய்து கொண்டிருக்கிறார். குடி இரும்பு குதிரை இரும்பு குடி கொண்டு அந்த வீரரை அன்பு குதிரை சூப்பர் டேக்கிள் ஆகுமா? அருமையான சூப்பர் டேக்கிள். இப்போ வந்து பதக்கத்தி அணி 2 பாயிண்ட் தன்னுடைய பிடியால் தன்னுடைய அணிக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்த அப்துல் அவர்கள் இப்போது ரைடின் மூலம் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரா? ஹாமித் அவர்கள் தன்னுடைய திறமையாலே குட்டிக்கரணங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து மடக்கிறார்கள். சூப்பர் டேங்கல் 2 பாயிண்ட் ஃப்ரம் பதக்கத்தி பதக்கத்தி அணியின் துணை கேப்டன் பக்குருதீன் அவர்கள் இப்போது எதிரனுடைய களத்திற்கு பாடி சென்று கொண்டிருக்கிறார். அவர் கூடி அங்கு செல்லுபடி ஆகவில்லை. அருமைங்க அருமைங்க 2 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துட்டாருங்க. சென்ற HKL சீசன் 5 வந்து ஒரு சிறந்த டிஃபெண்டராக திகழ்ந்தவர் இந்த சீசனில் இருந்து ரைடராக இருக்கிறார். அருமைங்க அருமை அருமை பதக்கத்தி அணி பதத்தை தீட்டி சாலை பிடித்து வந்து அருமையான புடிங்க இம்ரான் அருமையான புடி அருமை
நெக்ஸ்ட் டுவார்டியா இது இதுல இல்ல நேரா டாக்கலாம் போனல டாக்கலாம் அருமங்க அருமையாக ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க டுவார் ட்ரை ரைடு இது வந்து இந்த ரைல்ல ஒன்னு வந்து தொடமா இல்லனா வந்து அவங்க கண்டுபிடிவார் டுவார் ட்ரை ரைடுனா அவர் டுவார் ட்ரை ரைடு வந்து சாதிச்சிட்டாரு அந்த டுவார் ட்ரை ரைடுல வந்து முதல் பகுதி முடிந்து இரண்டாவது பகுதி ஆரம்பமாகிறது அதில் முதல் ரைடாக பதக்கத்தி அணியின் கேப்டன் இப்போது ரைடு சென்று கொண்டிருக்கிறார் புள்ளிகளோடு வருவாரா இல்லை ஏமாற்றம் எம்டி ரைடோடு வந்துவிட்டார் இப்போது இரும்பு குதிரை அணி போகிறது இது வந்து ஒரு சூப்பர் டேக்கலுக்கான வாய்ப்பு ஆகுமா ஏன்னா இரண்டு வீரர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க இல்ல ஆல் அவுட் வாய்ப்பு ஆக்குறதுக்கு பதக்கத்திய என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த 25 வினாடி வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் கெட்டு எடுப்பாரா பதக்கத்தி அணியுடைய கேப்டன் பதக்கத்தி அணி பதக்கத்தி அணியின் கேப்டன் அருமையா ஆடி கொண்டார் இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்து பதக்கத்தி அணி வீரர்கள் திரும்ப உள்ள வந்துட்டாங்க தன்னுடைய அணி கட்டி பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பி உள்ள போனஸ் சூப்பர் டாக்கிள் சான்ஸா இருக்குமா ஆமீதே உள்ள போயிருக்கார் அடுத்து பதக்கத்தின் அணியை காப்பாற்றுவதற்கு அந்த அணியினுடைய ரைடர் தாஜுதீன் அவர்கள் வர்றாங்க தன்னுடைய கேப்டன் மாதிரி 2 பாயிண்ட் எடுத்துக்கொண்டு போவாரா இல்ல எம்டி ரைடோட போவாரா இல்ல அவுட் ஆயிட்டு போவாரா இல்ல எம்டி ரைடோட திரும்பிட்டாரு டாக்கிளுக்கான வாய்ப்பு பதக்கத்தி அணிக்கு பயன்படுத்தி கொள்ளுமா கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் பார்க்கணும் தாஜுதீன் திரும்ப வந்திருக்கிறாரு இந்த ரைட்லயாவது பாயிண்ட் எடுப்பாரா குதிக்கிறாருங்க உள்ள பாயிண்ட் எடுக்கல புடிச்சு அம்பேர் கிட்ட அப்பீல் பண்ணாதீங்க 3 பாயிண்ட் ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் முதல் ரைடு வர்றாங்க செகண்ட் ஹாஃபினுடைய முதல் ரைடு வர்றாரு செகண்ட் ஹாஃபினுடைய மூன்றாவது ரைடாக இருக்குது இவர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காண்டி 2-3 பாயிண்ட் எடுங்க எம்டியாவே போய்கிட்டு இருக்குது இம்ரான் ரைடு போயிருக்காரு
இல்ல புடியிலிருந்து தப்பிக்கவில்லை மாட்டிக்கொண்டார் பாதுசா பாதுசா அக்ரி இப்போ போன ஆல் அவுட் ஆகக்கூடிய நேரத்துல வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து தன்னுடைய அணியை திருப்பி உள்ள கொண்டு வந்தாரு இந்த போட்டியில எடுத்து இந்த ஆட்டத்துல வெற்றி பெறுவாங்களா இல்ல அடுத்த சுற்றுக்கு முன்னேறுங்க பயிற்சி ஆட்டத்துல வரலாட்டி இங்க எழுத்து கட்டுறாருங்க பக்ருதீன் வந்து எம்டி ரைட் மீண்டும் அப்துல்லா வந்து போன போட்டியில சூப்பிங்க ஐயோ அப்துல்லா டிஃபெண்டர் கொஞ்சம் பொறுமையா விளையாண்டிருக்கலாம் அதிகமா இருக்கிறதுனால அடுத்த ரைடு போவாரு ஜெர்சி நம்பர் 78 அந்த ரியாஸ் பிளேயர் கார்னர் ஆடுறா பாத்தீங்களா அந்த ப்ளூ கலர் பேண்ட் போட்டு புடிங்க போட்டி முடிஞ்சாலும்